வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இதில் தேர்ட் லெசன் பாய்மங்கள், ஃபிசிக்ஸில் பாய்மங்கள் இந்த லெசன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ குட்டீஸ், ஏற்கனவே நம்ம இதில் ரெண்டு லெசன் போட்டாச்சு, இப்போ தேர்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். சோசியல் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மூணு லெசன் போட்டிருக்கோம். ஓகேங்களா? மூணு லெசன் போட்டிருக்கோம். தென் புவியியலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெசன் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது குடிமையல் சிவிக்ஸில் வந்து உங்களுக்கு அடுத்தது நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கட்டாயம் அடுத்தது சிவிக்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். சரிங்களா? குடிமையலில் ஃபஸ்ட் லெசன் பார்த்துருவோம். ஓகே, தென் அதே மாதிரி இயல் ஒன்று ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இலக்கணம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அந்த லெசனுக்கு நான் அந்த ஒரு வீடியோ பெண்டிங் இருக்குன்ற ஒரு ரெண்டு வீடியோ, அதை நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே குட்டீஸ், நம்ம க்வெஸ்சன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு பெஸ்ட்டான வீடியோஸ் தான் இனிமேல் நம்ம சேனல்லேருந்து வரும். ஓகேங்களா? எப்போவுமே அப்படி தான் வரும், இனிமேலும் அப்படி தான் வரும். ஓகேங்களா? ஓகேம்மா. க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். ஒன் மார்க். நீரில் மூழ்கி இருக்கும் காற்று குமிழி மேலே எழும்போது அதனுடைய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகரிக்கும். நீருக்குள்ளார மூழ்கி இருக்கக்கூடிய அந்த காற்று குமிழிகள், அந்த பபிள்ஸ், அந்த காற்று குமிழிகள் எப்படி இருக்குங்க? உள்ள இருக்கும் பொழுது அப்படியே இதா இருக்கிறது, அப்படியே மேல அந்த காற்று குமிழிகள் மேல தெரிச்சு அப்படி வரும் பொழுது எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும், அதன் அளவு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த அடர்த்தி காரணமாகும். வளிமண்டலத்தில் காற்று மண்டலம், சரிங்களா? அந்த வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதந்து செல்லுது இல்லையா, மேகங்கள் மிதக்குது இல்லையா, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய அடர்த்தியை விட மேகங்களுடைய அடர்த்தி அடர்த்தி வந்து குறைவாக இருக்கு, இதுதான் காரணம். சரிங்களா? அப்போ அடர்த்தி குறைந்த பொருள் என்னங்க மிதக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அழுத்த சமையற்கலனில், அதாவது ப்ரெஷர் குக்கர், நம்மளுடைய குக்கர் இருக்கு இல்லையா சாப்பாடு வைக்கிறது, அந்த ப்ரெஷர் குக்கரில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது. நல்ல ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக உள்ளே மூடிடும், எந்த விதமான இந்த எதுவுமே வெளியில் காற்று எதுவுமே போகாது, அந்த ப்ரெஷர் வந்து உள்ளேயே எல்லாமே ஸ்டோர் ஆகி இருக்கிறதுனால அதனால என்ன அதனுடைய கொதிநிலை உயருது. ஓகேவா? அது அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது. ஓகேவா? க்வெஸ்சன், அந்த க்வெஸ்சன் முக்கியம். நீருள்ள வாளியில் காற்று புகாத அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது. ஓகேவா? நீருள்ள வாளி, ஒரு பக்கெட் நிறைய வாட்டர் இருக்கு சரியா, இந்த பக்கெட்ல இந்த வாளியில என்ன பண்றாங்க, காலி பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு இல்லையா, அது பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுது. இந்த இதில் வந்து கீழ் நோக்கி இப்படி அழுத்துறோம் பாட்டிலை வச்சுட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம நிறைய தடவை அதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா. ஒரு பாட்டில் இந்த இடத்துல இருக்கும், இங்கே கொண்டு போகும் பொழுது ஓரளவுக்கு நம்மளால் போகும் உள்ள, இதுவே நம்ம கீழே எண்டு வரைக்கும் நம்ம அழுத்தும் பொழுது அது வந்து ஆனால் உள்ளே வந்து எம்டியாக தான் இருக்குது, ஆனால் உள்ளே கீழே நம்மளால் கொண்டு போகிறது ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அழுத்தி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுது, பாட்டில் வந்து கீழ் நோக்கி தள்ளப்படும் போது அதன் அடிப்பகுதி, அதனுடைய அடிப்பகுதியில் செயல்படும் விசையானது என்ன இதுங்க அதிகரிக்குது, கீழே இருக்கக்கூடிய அந்த விசை அதிகரிக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆழம் அதிகரிக்கும் பொழுது அழுத்தமும் அதிகரிக்கின்றது, இதுதான் விளைவு. ஓகே, அடுத்தது கோடிட்டிடங்கள் பாருங்க. பொருளானது திரவத்தில் மூழ்கி இருக்கும்போது உணரப்படும் எடையானது அதன் உண்மையான எடையை விட குறைவாக தோன்றும். திரவத்தில், லிக்யூட்ல, தண்ணியில, அதாவது திரவமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல மூழ்கி இருக்கும் பொழுது அதனுடைய எடை எப்படி இருக்குங்க, குறைவாக தோன்றும். நம்மளே தண்ணீர்ல மூழ்கி இருக்கும் பொழுது நம்மளுடைய எடை எப்படி இருக்குங்க, இப்ப தண்ணிக்குள்ளார மூழ்கி இருக்கும்போது நம்ம ஒரு ஈஸியா நம்மளால தூக்கிட முடியும் ஒரு பொருளை, நம்ம வெயிட்டே இருக்காது சரிங்களா, அந்த தண்ணியில இருக்கும் பொழுது அதன் உண்மையான எடையை விட குறைவாக இருக்கும். ஓகேவா? வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி எது அப்படின்னு பார்த்தோம்னா காற்றழுத்தமானி. வளி அப்படின்னா என்னது, காற்று அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ப அது காற்றழுத்தமானி. ஓகே, முக்கியமான க்வெஸ்சன், ரிப்பீட்டட் க்வெஸ்சன். இது லாஸ்ட் இயர்ல, அதாவது முன்னாடி இதெல்லாம் ஹாஃப் இயர்லி இல்லைனா கேட்டிருந்திருக்காங்க சரிங்களா. முக்கியமான க்வெஸ்சன் இது. திரவத்தில் மூழ்கியுள்ள ஒரு பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசையின் எண் மதிப்பு திரவத்தினுடைய அடர்த்தியை பொறுத்தது. ஓகே, திரவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய பொருளின் மீது செயல்படக்கூடிய, திரவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசையின் எண், மிதப்பு விசையினுடைய அந்த எண் மதிப்பு
எவ்வளோ இருக்குது அந்த வெயிட், அந்த எண் மதிப்பு, திரவத்தின் அடர்த்தி, அந்த திரவத்தினுடைய அடர்த்தி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இது இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அந்த மிதப்பு விசையினுடைய எண் மதிப்பு. பழரசம் அருந்த பயன்படும் உறிஞ்சு குழல் வளிமண்டல அழுத்தம் மூலம் வேலை செய்கிறது. ஸ்ட்ரா போட்டு நம்ம குடிக்கிறோம் இல்லையா, ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா, அந்த ஜூஸ் குடிக்கிறது அந்த ஸ்ட்ரா எப்படி செயல்படுது அப்படின்னா வளிமண்டல அழுத்தம் மூலம், காற்றின் அழுத்தம் மூலமாக செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த உறிஞ்சு குழல் ஸ்ட்ரா. அடுத்தது சரியா தவிர பாருங்க. இடப்பயிற்சி செய்யப்பட்ட நீரின் எடை மிதப்பு விசையை தீர்மானிக்கிறது. இடப்பெயர்ச்சி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட அந்த நீரினுடைய எடை எதை தீர்மானிக்குது, மிதப்பு விசையை தீர்மானிக்குது. ஒரு பொருளின் வடிவம் அப்பொருள் மிதக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்குது அப்படிங்கிறாங்க. வடிவம் எப்படிங்க அது மிதக்குமா இல்லையா அப்படிங்கறத தீர்மானிக்கும், அப்படி இல்லை அந்த பொருளினுடைய அடர்த்தி, அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா மிதக்கும், அடர்த்தி குறைவா அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா நீருக்குள்ளார மூழ்கிரும் இல்லையா. இப்போ ஒரு கல்லை நீருக்குள்ளார போட்டோம்னா அது மூழ்கிரும். ஓகேங்களா, இதுவே ஒரு பலூனு ஒரு இதில் பிளாஸ்டிக் அந்த மாதிரி வச்சோம்னா மிதக்குது இல்லையா. அப்போ அடர்த்தி குறைவாக இருக்கும் பொழுது மிதக்கும், அடர்த்தி அதிகமாக இருக்கும் பொழுது அது மூழ்கும். அப்போ அது வந்து எதை தீர்மானிக்குது, அடர்த்தி தான் அந்த இதை தீர்மானிக்குது மிதக்குமா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எது தீர்மானிக்குது, அடர்த்தி தான் தீர்மானிக்குது. அப்போ ஒரு பொருளின் அடர்த்தி அப்பொருள் மிதக்குமா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்குது. சரிங்களா, அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆன்சர் இது தவறு, திருத்தி எழுதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மேலே பாருங்க, தவறுனில் திருத்துக அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போ நீங்கள் மறுபடியும் இன்னொரு சென்டென்ஸ் எழுதணும், என்ன, ஒரு பொருளின் அடர்த்தி அப்பொருள் மிதக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்குது. இந்த இடத்துல இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கு பதிலாக இந்த அடர்த்தி அப்படிங்கிறத போட்டு மறுபடியும் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதிக்கோங்க. சரியா, மிக உயரமான கட்டடங்களின் அடிப்பாகம் அகலமாக இருப்பதால் கட்டடம் அதிக அழுத்தத்தை புவியின் மீது செலுத்துகிறது அப்படிங்கிறாங்க. உயரமான கட்டடங்களின் அடிபாகம், இப்போ எவ்வளோ 15 மாடி இப்பெல்லாம் ரொம்ப அதிகம், 100, 120 அந்த மாதிரிலாம் வெளியிலலாம் பார்த்தோன்னா நிறைய இருக்குது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம். அப்போ அவ்வளோ பெரிய கட்டிடம் அதனுடைய அடிப்பாகம் அகலமாக இருக்கிறதுனால அந்த கட்டிடம் எப்படி இருக்குங்க, குறைந்த அழுத்தத்தை தான் புவி மீது செலுத்தும். ஓகேங்களா, அழுத்தம் ரொம்ப அவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்குது அதனால் அதிகமான அழுத்தத்தை செலுத்துமா அப்படின்னா இல்லை, அது வந்து அந்த அடிப்பாகம் அகலமாக இருக்கிறதுனால அது ஒரு ப்ளஸ்ஸு. சரிங்களா, குறுகலாக இருக்கிறதா மைனஸ். அப்போ அகலமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய அழுத்தம் அந்த அது வந்து குறைந்த குறைவான அழுத்தத்தை தான் கொடுக்கும். சரிங்களா, இப்போ நம்ம பஸ்லேயே நம்ம நின்றுட்டு போகும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் நம்ம ரொம்ப நேராக அட்டென்ஷனில் நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம அங்கிங்கேயும் அசைகிறது தெரியும. கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம தள்ளி கால் வச்சு நின்னோம் அப்படின்னா நம்மளால் அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக அந்த ஃபார்மேஷனில் நிற்க முடியும் இல்லையா, நம்மளால் ஓரளவுக்கு நகராமல் நிற்க முடியும். சரிங்களா, அதை கண்டக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நின்றுட்டுருப்பாங்க, அந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி தான். சரிங்களா, இப்போ அந்த அடிபாகம் அப்படிங்கிறது அகலமாக இருக்கும் பொழுது அதன் அழுத்தத்தை புவியின் குறைந்த அழுத்தத்தை நம்மளால் புவியின் மீது செலுத்த முடியும். ஓகேங்களா, சரி. ஆர்க்மிட்டிஸ் தத்துவம் வாயுக்களுக்கு பொருந்தும். ஆர்க்மிட்டிஸ் தத்துவம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது அங்கே உள்ள நம்ம 2 மார்க்கில் பார்க்கலாம். ஆர்க்மிட்டிஸ் தத்துவம் வாயுக்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, வாயுக்களுக்கும் இது பொருந்தும். நீரியல் அழுத்தி எண்ணெய் வித்துக்களிலிருந்து எண்ணெய் எடுக்க பயன்படுகிறது. நீரியல் அழுத்தி, இப்போ நீரியல் அழுத்தி அப்படிங்கிறது எண்ணெய், அதாவது எண்ணெய் இது பண்ணுறாங்க இல்லையா, எண்ணெய் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் வித்துனா என்னதுங்க, விதை. சரிங்களா, அந்த விதைகள்லேருந்து எண்ணெய் எடுக்க பயன்படுது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதுவும் பொறுத்துக்க பாருங்க. அடர்த்தி அப்படிங்கிறது நிறைவை பருமன், 1 கிராம் அப்படிங்கிறது 980 டைம் பாஸ்கல் விதி எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அழுத்தம் பற்றி பேசுவோம். பாய்மம் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் HRG. ஓகேங்களா, HRG ஹைட்டு டென்சிட்டி, ரோனா என்னது டென்சிட்டி, ஜி அப்படின்னா கிராவிட்டி முடுக்கம். சரிங்களா, இது ஹைட்டு அதாவது அகலம் ஆழம். சரிங்களா, ஆழம் ஹைட்டு ஆழம் பற்றி பேசுவோம் சொல்கிறோம். ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி அதாவது அடர்த்தி, இது முடுக்கம். சரிங்களா, கிராவிட்டி முடுக்கம். ஓகேவா, பால் மாணி அப்படிங்கிறது பாலினுடைய அடர்த்தியை கண்டறிவதற்காக பயன்படுத்தப்பட்டது பால் மாணி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது பால் பண்ணைகளில் இந்த மாதிரி ஒரு கறி வச்சுருப்பாங்க, ஒரு ஒரு குழாய் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளார ஒரு பெரிய நீண்ட ஒரு இதில் வந்து இந்த மாதிரி அதுக்குள்ளார விட்டு அந்த பாலினுடைய அடர்த்தி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அதை பார்ப்பாங்க. அது உள்ளே போடும்போதே அது பாலில் மிதந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த இது. சரிங்களா, அந்த கருவி
அப்போ பாலில் வந்து வெண்ணெய் இருக்கு எவ்வளோ அந்த அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த வெண்ணெய் அந்த திடமாக அந்த பால் எப்படி இருக்குது ஒரிஜினலாக இருக்குது அப்படிங்கிறத கண்டறிவதற்கு தான் இந்த பால் மாணி பயன்படுத்தப்படுது. ஸோ இதன் அடிப்படையில் தான் பால் பண்ணைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாலுக்கு அந்த விலை நிர்ணயம் இருக்கும் சரிங்களா. எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிலாம் பால் பண்ணைகள்லாம் தரமாட்டாங்க. அந்த பால் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் தருவாங்க சரிங்களா. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அடுத்தது க்வெஸ்சன் பாருங்க, திரவம் ஏற்படுத்தும் அழுத்தம் எந்தெந்த காரணிகளை பொறுத்தது? திரவம் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் எந்தெந்த காரணிகளை பொறுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பேஜ் நம்பர் 28 பாருங்க, பேஜ் நம்பர் 28, திரவம் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் எந்தெந்த காரணிகளை பொறுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்சர் பாருங்க, திரவங்களால் ஒரு புள்ளியில் செயல்படும் ஒரு புள்ளியில் செயல்படுத்தக்கூடிய அழுத்தமானது எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா, இதன் மூலமாக, அதாவது ஆழம் திரவத்தினுடைய அடர்த்தி புவியீர்ப்பு முடுக்கம் ஹச் ரோ ஜி ஓகேங்களா. இது பி கிடையாது, ஜி ரோன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஹச் ரோ ஜி ஓகேங்களா, ஹைட்டு சொல்லுவோம், இது டென்சிட்டி குறிக்கும், இது கிராவிட்டி முடுக்கம் ஓகேங்களா. அதாவது ஆழம் திரவத்தினுடைய அடர்த்தி புவியீர்ப்பு முடுக்கம் இதை பொறுத்து தான் ஒரு திரவங்கள் ஒரு புள்ளியில் செயல்படுத்தக்கூடிய அழுத்தமானது நிர்ணயிக்கப்படுது ஓகேங்களா. இது ஓகே. க்வெஸ்சன் செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம், ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் மிதப்பது ஏன்? பலூன் பார்த்துருப்பீங்களே மேலே பறந்துட்டுருக்கோம், அந்த பலூன் வந்து எப்படி ஏன் வந்து காற்றில் மிதக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காற்றை விட ஹீலியம் வாயுவின் அடர்த்தி குறைவு. ஹீலியம் வாயுவினுடைய அடர்த்தி எப்படிங்க? காற்றின் விட குறைவு, இதனால் இது மதிப்பு விசையை பெறுகிறது. எனவே ஹீலியம் நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் மிதக்கிறது ஓகேங்களா. அப்படி எழுதிக்கோங்க அதை. அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆற்று நீரில் நீந்துவது கடல் நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன்? க்வெஸ்சன் ராங், இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக தவறாக கொடுத்துருக்காங்க. என்னன்னா இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய க்வெஸ்சன், இது இப்படியும் கேட்ட மாட்டாங்க. ஒருவேளை கேட்டாலும் நீங்கள் இப்படியே எழுதணும்னு இல்லை. அதாவது ஆற்று நீர் பார்த்தீங்கன்னா கடல் நீரை விட, அதாவது இப்போ க்வெஸ்சன் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, க்வெஸ்சன் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. கடல் நீரில் நீந்துவது ஆற்று நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன் அப்படின்னு தான் கேட்கணும் சரிங்களா. ஏன்னா கடல் நீரில் நீந்துறது தான் ஆற்று நீரில் நீந்துறதை விட எளிமையானது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நன்னீரை விட, ஆற்று நீர் அப்படிங்கிறது நன்னீர் தானே, நல்ல நீர் இல்லையா, அந்த நன்னீரை விட உப்பு நீர் அதாவது கடல் நீரில் அதிகமான மிதப்பு விசையை ஏற்படுத்தும் ஓகேங்களா. மிதப்பு விசை கடல் நீரில் அதிகமாக ஏற்படுத்தும். ஏன்னா மிதப்பு விசையானது பாய்மங்களின் பருமனை சார்ந்தது போல அதன் அடர்த்தியையும் சார்ந்தது. மிதப்பு விசை அப்படிங்கிறது பாய்மங்கள், பாய்ம பொருள்கள் இருக்கு, அந்த பரு அதனுடைய பருமன் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி அடர்த்தியையும் சார்ந்ததாக தான் இருக்கும். அதனால தான் கடல் நீர் வந்து அந்த உப்பு இது வந்து அதிகமாக இருக்கிறனால, அந்த டென்சிட்டி அந்த இது அதிகமாக இருக்கிறனால அது மிதப்பு விசையை ஏற்படுத்தும். அதனால தான் நீந்துறது ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே அதில் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறனால நீந்துவதும் எளிமையாக இருக்கும் சரிங்களா. அதுதான் ஆற்று நீரில், அதாவது நிறைய பேர் எது கடலில் மூழ்கி இறந்துடுறாங்க, ஆற்று நீரில் மூழ்கி இறந்துடுறாங்க இல்லையா. கடல் நீரில் மூழ்கி இறக்கிறவங்களோட ஆற்று நீரில் மூழ்கி இறக்கும் பொழுது சீக்கிரமாக அந்த உயிர் போயிடும் சரிங்களா. கடல் நீரில் மூழ்கும் பொழுது 9 நிமிடம் அந்த உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுவே ஆற்று நீரில் மூழ்கும் பொழுது 6 நிமிடம் தான் அந்த உயிர் இருக்கும், சீக்கிரமாக உயிர் போயிடும். ஏன்னா டக்குன்னு மூழ்கிடுவாங்க ஆற்று நீரில், கடல் நீரில் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் சரிங்களா. அதனால தான் கடல் நீர் டென்சிட்டி வந்து அந்த இது அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி உயிர் வந்து இது வந்து இதில் கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில் ஓகேங்களா. இதுவும் உங்களுக்கு வந்து லாஜிக்கல் க்வெஸ்சனில் கேட்பாங்க சரிங்களா. அதுதான் கடல் நீரில் மூழ்கினா எந்த எப்போ வந்து உயிர் கடல் நீருக்குள்ள மூழ்கிறவங்களோட உயிர் சீக்கிரம் போகுமா, இல்லை ஆற்று நீரில் மூழ்கிறவங்களோட உயிர் சீக்கிரம் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான க்வெஸ்சன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் அது வந்து எதோட யாருங்க ஆற்று நீரில் மூழ்கும் பொழுது தான் அந்த உயிர் வந்து சீக்கிரமாக போயிடும், இறந்துருவாங்க சீக்கிரம் சரிங்களா. அதாவது நீச்சல் தெரியலனா ஓகே ரைட், நம்மளெல்லாம் வேறு மாதிரி கேட்பீங்க.
சரி, நீங்க வந்து இந்த ஆன்சரை இப்படி எழுதிக்கோங்க. நன்னீரை விட உப்பு நீர் அதிகமான மிதப்பு விசையை ஏற்படுத்தும். ஏனெனில் மிதப்பு விசையானது பாய்மங்களின் பருமனை சார்ந்தது போல அதன் அடர்த்தியையும் சார்ந்துள்ளது. எனவே கடல் நீரில் நீந்துவது ஆற்று நீரில் நீந்துவதை விட எளிதாக உள்ளது அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. சரிங்களா? கடைசியை முடிக்கும் பொழுது க்வெஸ்சன் ராங்காக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதே அப்படியே புக்கில் என்ன இருக்கோ அப்படியே நம்மளுக்கு எக்ஸாம்லேயே அதே டைப்பில் தான் கேட்குறாங்க. ஆனால் ஆன்சர் மட்டும் நம்ம இப்படி கொடுக்கணும் மாற்றி. ஓகேவா? க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தாச்சு. ஹாஃப் எலி க்வெஸ்சனில் இது வந்திருக்கு. க்வெஸ்சன் பேப்பரில் இப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் ஆன்சர் நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துருங்க. வளிமண்டல அழுத்தம் என்றால் என்ன? வளிமண்டல அழுத்தம் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 35 பார்த்துக்கோங்க. வளிமண்டல வாயுக்கள், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த வாயுக்களால் அதன் சுற்றுப்புறத்தின் மீது மீதும் பூமியின் மீதும் ஏற்படுத்தும் அழுத்தம் வளிமண்டல அழுத்தம். ஓகேங்களா? வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது காற்றில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்கள் வரும் இல்லையா, அந்த வாயுக்கள் அதன் சுற்றுப்புறத்தின் மீதும், அது மேலேயும் அதன் சுற்றுப்புறத்தின் மீதும் பூமியின் மீதும் ஏற்படுத்தக்கூடிய அந்த அழுத்தம் தான் என்னன்னு சொல்றோம், வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது பாஸ்கல் விதி. 5th க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பாஸ்கல் விதியை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பாஸ்கல் விதி அப்படிங்கிறது நிலையாக உள்ள திரவத்தில், நிலையாக ஸ்டேபிளாக ஒரு திரவம் இருக்குது, அந்த திரவத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியில் அதிகப்படியாக அளிக்கப்படும் அழுத்தமானது மற்ற அனைத்து புள்ளிகளுக்கும் அனைத்து திசைகளிலும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பது தான் பாஸ்கல் விதி சொல்லுது. சரிங்களா? ஒரு புள்ளியில் நீ அழுத்தக்கூடிய அழுத்தம், ஏதாவது ஒரு புள்ளியில தான் நீ அழுத்துவ, அந்த அதிகப்படியான அழுத்தம் அழுத்தும் பொழுது மற்ற அனைத்து புள்ளிகளுக்கும் அனைத்து திசைகளிலும் சமமாக அது பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதுதான் பாஸ்கல் விதி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுதான் பாஸ்கல் விதி. ஒரு புள்ளியில அழுத்துறோம், அந்த அழுத்தம் என்ன பண்ணுதுங்க, எல்லா இடத்துக்கும் சமமா அந்த பிரஷர் போகுது பாருங்க, எல்லாத்துலயும், எல்லா இடத்துக்கும். ஓகேங்களா? இப்போ சமமாக பகிர்ந்தளிக்கப்படுது. ஓகே, ஓகே. நம்மளுக்கு வந்து 5 mark question, 4 question இருக்கு இன்னும். தென் இதில் இன்னொரு கூற்று காரணம் இது இருக்குது, சம் இருக்குது, சிந்தனை வினாக்களும் இருக்குது. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா?